வணக்கம் அனைவருக்கும். உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாம இந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதிய உலக மகளிர் தினமா கொண்டாடிட்டு வரோம். இதை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். அந்த தெரியாதவங்களுக்காக நான் ஒரு நிமிடத்துல அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். கடந்த 19ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் நாம வந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வரோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுற அளவுக்கு பெண்கள் எந்த ஒரு சிறப்பான வேலையும் செய்யலையா, சிறப்பான பெண்கள் யாரும் இல்லையா அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. 18ஆம் நூற்றாண்டுல தான் பெண்கள் வந்து கம்பெனிகளுக்கு வேலைக்கு வராங்க. வேலை என்னமோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வேலை தான். ஆனா கொடுக்கற ஊதியம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அதனால அமெரிக்காவில ஒரு புரட்சி, அந்த புரட்சி வந்து ரொம்ப முக்கியமான புரட்சி. பெண்களுக்காக பெண்களே புரட்சியை ஏற்படுத்துறாங்க. அதுதான் இதுல ரொம்ப 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 நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பெண்களுக்காக ஆண்கள் அல்ல, பெண்களுக்காக பெண்களை ஒன்று திரண்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துறாங்க. ஆனா முதல் புரட்சி வந்து நமக்கு தோல்வியை தான் கொடுக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் அந்தந்த உரிமைகளுக்காக பெண்கள் வந்து போராட துவங்குறாங்க. ஒரு கட்டத்துல எல்லா நாட்டு பெண்களும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை பண்றாங்க. அந்த புரட்சியில வெற்றியும் அடைகிறாங்க. அவங்களுடைய சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த வெற்றியின் அடையாளமா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாளை வந்து மகளிர் தினமா கொண்டாடிட்டு வந்தது. அதுக்கப்புறமா ஐநா சபை வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதிய உலக, அதாவது சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுக்கும் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு குறிக்கோள், அதாவது கருப்பொருளை கொடுக்கறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2022ஆம் ஆண்டுக்கு வந்து ஜென்ரல் ஈக்வாலிட்டி, அதாவது பாலின சமத்துவம் என்ற ஒரு மைய பொருளை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாரதியார் வந்து அன்னைக்கே ஆணுக்கு பெண்ணிங்கே இளப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு பாடெல்லாம் பாடி வச்சாரு. ஆனாலும் இன்றைக்கும் நம்ம கிட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் வேறுபாடு பாக்குற தன்மை இருந்துகிட்டேதான் இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண் வேறு பெண் வேறு இல்ல, இருவருமே சரிநிகர் சமானம் என்ற முறையில நம்ம வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா வீடு மட்டும் இல்லைங்க, நாடும் கூடிய விரைவில் முன்னேறி வரும். சரி, மகளிர் தினத்தை பத்தி சொல்லியாச்சு, வாழ்த்துக்களையும் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன ட்ரீட் தானே? வாங்க உங்களுக்காக ஒரு சூப்பரா உடனடியா செய்யக்கூடிய ஒரு கோதுமை அல்வா தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப 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 நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். இனிப்புங்கிறது வந்து சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கடையில வாங்கி கொடுக்கற அந்த இனிப்புகளை விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த கோதுமை அல்வாவை செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோதுமை அல்வா செய்யறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு, அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், வறுத்த முந்திரி கொஞ்சம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்திருக்கோமோ அதே கப் அளவில் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி போதுமானது. அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த வெல்லத்தை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க. இந்த வெல்லத்துக்கு வந்து கம்பி பதம்லாம் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த தண்ணியில் அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வரணும், அவ்வளோதான். சில வெல்லத்தில் வந்து கொஞ்சம் கல் மண்ணுலாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் அந்த நெய்யில் 1/4 நெய்யை ஊற்றிடுங்க, 1/4 நெய் இருக்கட்டும், கடைசியாக தேவைப்படும். கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடான நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா கட்டியாக ஆகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு போடணும், நிறைய போட்டோம் அப்படின்னா அது கட்டியாக போயிடும்,
அப்புறம் அல்வா வந்து நல்லா வராது. அதனால் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கட்டிலாம் இல்லாமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அல்வானாலே நாம் வந்து கொஞ்சம் கை விடாமல் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக அல்வா வரும். இந்த கோதுமை மாவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சர்க்கரை பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த 3 கப் தண்ணியையும் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள், கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் பொறுமையாக நல்லா அதை கலரி விட்டுக்கிட்டே வரணும். அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டு மாவு வந்து நல்லா திரண்டு வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா கிளறுங்க. அந்த அல்வாவுக்குள்ள பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்புறம் அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அதுதான் அல்வாவுக்கான பதம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அது எப்படி நல்லா சுற்றி கரண்டியோடு சேர்த்து எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க. சூடாகவும் சாப்பிட்லாம், இது ஆறியும் சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.